Hi friends, welcome to Gomu's Lifestyle Channel. In this video, we will make meat fry. रेंडु स्पून इंची पूंडु पेस्ट रेंडु स्पून कॉर्नफ्लावर मावे और अर लेमन एडुत्तिरुक्रे इप्पा वंदु ना वंदु मीन वंदु वव्वाल मीन एडुत्तिरुक्रे एलु मीन एडुत्तिरुक्रे इप्पा इदा वंदु नम्मा लाइटा इंदा मीन मेले इप्पडी कोड पोट्टुकोम ए अप्पडीना अप्पा दान अंद मसाला एल्लाम उल्ल मीनुक्कुल्ल पिडिक्कुम अदनाल दान एल्ला मीनैयुमे स्पून मिग तूम जीरक तूल मंज तूल मिग तूल इंजी पू पेस्ट कॉर्नफ्लावर मेव उ கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குவோம் ரொம்ப தண்ணியா கரைக்கவேண்டாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் பேஸ்டா கரைச்சேன் இதல கொஞ்சமா lemon புரிஞ்சிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணலாம் இப்ப மீனை இதல போட்டு நல்ல மசாலா பண்ற மாதிரி புரட்டி எடுக்கலாம் இப்ப இத ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் அதே மாதிரி எல்லா மீனையுமே நல்ல மசாலா பண்ற மாதிரி புரட்டி வைக்கலாம் இப்ப நான் எல்லா மீன்லயுமே நல்ல மசாலா ராவிட்டேன் இத வந்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா ஊற வைப்போம் ஊற வெச்சிட்டு அதுக்கு நம்ம இத பொரிச்சி எடுக்கலாம் நம்ம ஊற வெச்சி அரை மணி நேரம் ஆயிச்சு இத நம்ம இப்போ பொரிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒரு சட்டி எடுத்துறேன் இப்போ இதல கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கிறேன் ஆயில் சூடாகட்டும் ஒவ்வொரு மீனா வச்சு நம்ம எடுக்கலாம் ஆயில் சூடாயிச்சு இப்போ நான் இதல இந்த மீனை வைக்கறேன் இப்பவே மாத்தி போட்டுறாதங்க ஒரு 2-3 மினிட் இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் மாத்தி போடுவோம் இல்லனா அது நல்லா ஒட்டிக்கும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடும்போது பாத்தே திருப்பி போடுங்க ஏன்னா மீன் வந்து ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும் உடைஞ்சிர கூடாது அதனால பாத்தே மெதுவா திருப்பி போடுங்க இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் இப்போ இது ரெடி ஆயிச்சு இத நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து இன்னொரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்த மீனையும் அப்படியே போட்டுக்குவோம் இப்போ பாருங்க மசாலா எதுவுமே உருந்து போகல பாருங்க அப்படியே தான் இருக்குது நீங்களும் இதே மாதிரியே செய்யுங்க மசாலா உருந்து போகாது இப்போ நம்மளுடைய fish fry ரெடி ஆயிருச்சு நல்ல டேஸ்டியா அருமையா இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க ஆல் னு கொடுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் thank you